ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு, ஏன் கையிலேயே வச்சிருக்க? சங்கர், என்ன பண்ற? ஒரு பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலியை இப்படி தூக்கி எறியறியே, என்ன உனக்கு? கல்யாணம் இப்படி பாதியில நிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். இந்த ஊரே பார்த்து மரியாதை தரக்கூடிய நீதிமான் கொடை வள்ளல், உங்கள் பாசத்துக்கும் அன்புக்குரிய பாரி வேந்தர். இவனை கட்டிக்கிட்டா எங்க அக்கா நிம்மதியாவே இருக்க மாட்டாமா? வேண்டாமா. கபில, நீ சும்மா இருக்கியா? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. சங்கர், அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டான், தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் மட்டும் மாத்திக்கோங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். வேணா சங்கர், தயவு செஞ்சு இவரை பழி வாங்குறேன்னு நினைச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. நம்ம தீபாவை பாருடா. அவ மனசுல ராசாத்திய அம்மாவா நினைச்சு ஒட்டிக்கிட்டாடா. அப்படியா? அவளுடைய எண்ணத்துல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. தீபாவ அவ அம்மா இருந்தா எப்படி பாத்துப்பாளோ, அதை விட ராசாத்தி நல்லா பாத்துப்பாடா. அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குடா. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்காதா? அதனாலதான் அவ என்ன விட ராசாத்தி கிட்ட பாசமா ஓட்டிக்கிட்டா. அதுக்கு எடுத்துறாதுரா. அப்புறம் அந்த பாவம் நம்மள ஏழு ஜென்மத்துக்கு விடாது. விடாதுன்னா பரவாயில்ல, வா. சொல்றத கேளுடா. ஊர் உலகத்துல தேடினாலும் இந்த மாதிரி மனசுல பொண்ணு கிடைக்காதுடா. உருவத்தை பாக்காத, மனச பாருடா. நீ சொன்ன அந்த வார்த்தைய இந்த உலகத்துல எந்த பொண்ணு கேட்டிருந்தாலும் அந்த நிமிஷமே சீ போடான்னு போயிருப்பாங்க. நானா இருந்தா கூட தொடப்பு கட்டி எடுத்து அடிச்சிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொன்னது கூட அவ ஒரு வார்த்தை கூட பேசாம மனமேடைக்கு வந்து நிக்கிறா. மாதிரி பொண்ணு ஊர் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. நான் சொல்றது கேளுடா. தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்றது கேளுடா. சொன்னா நைலன் சொல்லியே, ஆனா ஏன் சொன்ன? நீங்களா ஒரு பொண்ணை முடிவு பண்ணி கற்றா தாலியான்னு சொன்னப்போ, சரி எனக்கு பொண்டாட்டியா இருக்கத்தான் தகுதி இல்ல, என் பொண்ணுக்கு அம்மாவா இருந்துட்டு போட்டுமே, அதனாலதான் முடிவு பண்ண. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த மாதிரி ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம், இதுல கொஞ்சி கொலாவி உள்ள வேற பேத்துக்கணும்னா எப்படி? ஏதோ என் பொண்ணு இவன் மேல பாசம் வச்சுட்டாங்கறனாலதான் மனசை கல்லாக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இந்த பெரிய மனுஷன் எல்லாரும் முன்னாலும் என்ன அவமானப்படுத்தின அன்னைக்கே முடிவு பண்ண, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு. நான் இல்ல, எவனும் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இவ கல்யாணம் ஆகாம இருக்கிறத பார்த்து ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணோன்னு இருந்தால் வேதனை படணும். நிறுத்தலாம்.
கடுப்பாகுதா கடுப்பாகுதா? இதத்தான் எதிர்பார்த்தான் பாரி வேந்தர். ஏய், நீ ஒரு நச்சு பாம்புடா. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே உன் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டேன்ல, அப்பவே உன்கிட்ட கேட்டல்ல. இந்த பிரச்சனையினால ராசாத்தி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா உன் மனசுக்குள்ள இவ்வளவு விஷத்தை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டியடா. நானும் நம்பி ஏமாந்துட்டேன். உங்க அம்மா சொன்னது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. உண்மையிலே உலகம் ஃபுல்லா தேடினாலும் இந்த மாதிரி குணம் உள்ள பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுடா. ஆமா, அதிசயம்தான், உலக அதிசயம்தான் இந்த பொண்ணு. கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க மிஸ்டர் பாரிவேந்தர். மொத்தம் ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் இங்கே இருக்கான், இன்னொருத்தன் இங்கே. சரி, அதை விடுங்க. இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர வேண்டியதானே? எவன்டா இழுச்ச வாயம் கிடப்பான்னு பார்க்க வேண்டியது அவன் தலையில் கட்ட வேண்டியது. ஏய் குமரா, இவன் அடிச்சு வெளியே தூக்கி போறான். இதுக்குதான் சொந்த கொண்டாட வந்தீங்களா சொல்லுங்க. இங்க நடந்ததெல்லாம் பாக்குறப்ப உங்க கரிசனத்தை விட உங்க பணக்காரத்தனம் தான் தெரியுது.
இங்க நாங்க மாப்பிளையோட கால கையில விழுந்தாவது என் பொண்ண கட்டிக்க சொல்லி கேட்டிருப்போம். அவரையும் அடிச்சு துரத்திட்டீங்களே. இப்போ இப்போ இவள வேற யாருங்க கட்டிக்குவா? என்னமா பேசுறீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு நல்லது செஞ்சு பாக்கணும்னு தான் என் புருஷ அவமானப்பட்டு போய் நிக்கிறாரு. ஆனா நீங்க அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மணமேடை வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ள ஒரு பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டா அந்த பொண்ண வேற யாருங்க கட்டிப்பா? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நடக்க வேண்டியதை பேசுவோம். இனிமே என்னங்க நடக்கணும்? இல்ல என்ன நடக்கணும்? கல்யாணம் தான் பாதியிலே நிப்பாட்டியாச்சு. இந்த பைத்தியக்காரிய யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்க? அத்தை சொன்ன மாதிரி இவளை பாழும் கிடத்துல தள்ளி விட்டுட்டு நாங்களும் குடும்பத்தோட செத்து போக வேண்டியதுதான். அப்படி பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? என்னமா பொண்ணு இப்படி பேசுற? குடும்பத்தோட செத்து போறதுக்கா என் தம்பி இவ்வளவு பாடுபட்டா? பாடுபட்டு என்ன சார் பிரயோஜனம்? பலன் இல்லையே. சும்மா இருந்த பொண்ணு மனசுல கல்யாண ஆசையை தூண்டி விட்டு இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது ஏன் தங்கச்சி தானே? ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரியும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை வாழ உனக்கு கொடுத்து வைக்கலையேடி. இதுக்கு மேல நீயும் நானும் உயிரோட இருக்கணுமா? இருக்கணுமா? என்னமா பேசுற? அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க. இனிமே இந்த பொண்ணு நிலைமை என்னாக போதும்? பாவம் இந்த பொண்ணு, இப்படி ஒரு பொண்ண வேணான்னு சொல்லிட்டானே, இவ உருப்பிடுவாடா? என்னங்க இது, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போன இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? பாரிவேந்தர் நம்பி வந்தவங்களை இப்படி கழுத்தறுத்துட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கும். நல்லா கேட்டுக்கங்க, ராசாத்தி எங்க வீட்டு மருமகளாக போறான். இந்த குண்டச்சிய நம்ம பையன் தலையில கட்டி வச்சிருவாரோ? கடவுளே, எனக்கு அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுத்துறாத. அந்த கேடு கட்டவன் கேட்ட வார்த்தையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு பொண்ண ஏன் உங்க வீட்டு மருமகள் ஆக்க கூடாதுன்னு கேட்டான். அப்பதான் ஏன் இப்படி ஒரு பொண்ண நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் புத்திக்கு வரச்சது. இந்த கல்யாணம் நின்னது ஒரு வகையில நல்லதுதான். சென்னைக்கு போயிருக்க என் பையன் இனியன் வந்த உடனே ராசாதி கழுத்துல தாலி கட்டுவான்.
தப்பிச்சு. சொன்ன I love you. எனக்கு என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சதா பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சதா பேசுறேன் மங்க. ஊர்ல இருந்து இனிய வந்ததும் ராசாத்திக்கும் இனியனுக்கும் அடுத்த மூத்தத்திலே கல்யாணம். நீங்க சொல்றது உண்மையா? எதுவும் அவசரத்துல சொல்லலையே. நான் சொல்றது உண்மைதான். நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க. ஏங்க எல்லா விஷயத்திலையும் ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவெடுப்பீங்க. ஏங்க என் பையன் வாழ்க்கையில மட்டும் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க? தனக்கு ஒரு அழகான பொண்ணு மனைவியா வரணும்னு என் பையனுக்கு ஆசை இருக்காதா? ஒரு அழகான மருமக வேணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒவ்வொரு நாளும் எனக்கு வரப்போற மருமக எப்படிப்பட்ட வீட்டுல இருந்து வரணும், எவ்வளவு படிச்சவளா வரணும், எந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்கணும்னு நான் கனவு கண்டிருந்தேன். இப்படி எல்லாத்துலயும் மண்ணை போட்டுட்டீங்களே. ஏன் ஆசைய விடுங்க. இனிய மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டீங்க.
அவன் என்ன சொல்லுவான்னு கூட உங்களுக்கு யோசிக்க மனசு இல்லையா? இங்க பாருங்க, வேணாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. ராசாத்திக்கு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக என் பையன் வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. எனக்கு மருமகளா வரவ வயசான காலத்துல பணிவிட செய்யறவளா இருக்கணும். இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா இவளுக்கு நான் தாங்க பணிவிட செய்யணும். வேண்டாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Will you marry me? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? Mm-hmm.